போட்டோஷூட் மூலம் விவாகரத்து பெற்றதை அறிவித்து சின்னத்திரை நடிகை ஷாலினி தன் கணவன் நடத்திய விதம் குறித்து பகிர்ந்துள்ளார். போட்டோஷூட் நடத்தி பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் சின்னத்திரை நடிகை ஷாலினி. ரியாஸ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர் பிறகு கணவர் ரியாஸ் அடித்து துன்புறுத்துவதாகவும் சைக்கோத்தனமாக நடந்து கொள்வதாகவும் வீடியோ ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து கணவருடன் விவாகரத்து பெற்றதை போட்டோஷூட் மூலமாக அறிவித்தார். இதற்கிடையே தன் கணவர் ரியாஸ் நடத்திய விதம் குறித்து சில தகவல்களை பகிர்ந்துள்ளார். தான் கர்ப்பமாக இருந்த காலத்தில் கூட ரியாஸ் தன்னை மது குடிக்க கட்டாயப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். பின்னர் போதையில் உறங்கினால் கூட நீ மட்டும் நல்ல உறங்குவியா என தன் மீது தண்ணீர் ஊற்றியதாக தெரிவித்துள்ளார். தான் கண் விழித்தால் கூட ரத்தம் வரும் வரை அடிப்பான் என கூறிய ஷாலினி, என்னை ரத்தம் வரும் வரை அடிக்க வச்சுட்டியேடி என சைக்கோத்தனமாக நடந்து கொள்வார் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் வெளியே பார்த்தால் ரொம்ப நல்லவர் போல இருப்பார் என்றும் யாருக்குமே அவருக்குள் மறைந்துள்ள சைக்கோத்தனம் தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தான் எதிர்கொண்ட போராட்டங்கள் சவால்கள் யாருக்கும் புரியாது என்ற நடிகை ஷாலினி, அதனால்தான் விவாகரத்து பெற்றதை கொண்டாடினேன் என்றும் கூறியுள்ளார்.